பிரத்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாசதீர்த்த குருர்பவுயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தை. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், உங்கள் பேர், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே தீலே கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னா, உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்துட்டு ஒரு ஒரு டிகிரியுமே ஸ்புட்டம் போட்டு கணித்து அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பலன்களை நம்ம துல்லியமாக சொல்ல முடியும்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதற்கான கட்டணத்தை செலுத்தி விட்டு நீங்கள் எங்கிட்ட பேசலாம். ஆவணி மாத பலன்கள். ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய தமிழ் மாதம், அருமையான ஒரு மாதம். ஆவணி மாத பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். ஆவணி மாதங்களில் என்னென்ன பண்டிகைகள் ரொம்ப முக்கியமான நாட்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் 19ஆம் தேதி கோகுலாஷ்டமி, ஸ்ரீகிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த நாள். உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லை, ஆண் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிடலாம். ஸ்ரீகிருஷ்ணனுடைய சின்ன குட்டி சிலை, தவழ்ந்து போகிற மாதிரி ஒரு சிலை கிடைக்கும். அந்த சிலையை வச்சு ஒரு குட்டி வெள்ளி பாத்திரமோ இல்லை சாதாரண பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, சில்வர் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது எவர் சில்வர் யூஸ் பண்ணக்கூடாது, நார்மலான தட்டு, தாமிர தட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், அப்புறம் ஜலத்தில் அபிஷேகம் செய்துட்டு கிருஷ்ணருக்கான அர்க்யம் விடணும்னு சொல்லுவோம். அர்க்யம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் பிறந்ததா ஐதீகம். அதனால் 19ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் ஜெயந்தி, கிருஷ்ணருக்கு அர்க்யம் விடுறது, அதுக்கப்புறம் சந்திர பகவானுக்கு அர்க்யம் விடுறது. இது ஒருவேளை உங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய வழக்கம் இல்லை அப்படின்னா தயவுசெய்து பண்ண ஆரம்பிங்க. அது ஒரு லோகத்துக்கே நல்லதுன்னு சொல்லலாம். உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, வரக்கூடிய சந்ததினருக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும்னு சொல்லலாம். ஆகஸ்ட் 31ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கு வழிபாடு பண்ணுறது. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் கொருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா அப்படின்னு சொல்லி விநாயகருக்கு எருக்க மாலை போடுறது, கொளக்கட்டையை வந்து நைவேத்தியம் பண்ணி என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் விநாயகருக்கு வைக்கும் பொழுது இந்த வருஷத்தில் அது பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் விநாயகருடைய அவதரித்த நாள், தொல்முக கடவுள் அவர், அதனால் அவரை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான தடைகளும் அகலக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக. செப்டம்பர் 8ஆம் தேதி ஓணம் பண்டிகை. ஓணம் பண்டிகை பேசிக்கலாக மலையாள வாழ் நபர்களுக்கும், கேரளாவில் இருக்கிறவங்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியும், அகில எல்லா இடத்துல இருக்கக்கூடிய மலையாளம் பேசக்கூடிய நபர்களுக்கும், தமிழ் இருக்கவங்களுக்கும் நிறைய பேர் கொண்டாடுறாங்க. மகாபலி சக்கரவர்த்தி மக்களை சந்திப்பதற்காக அவதரித்த ஒரு நாள்னு சொல்லலாம். இல்லை அவர் வந்து மக்களை பார்க்கணும் அப்படின்னு பிரயத்னப்பட்ட ஒரு நாள்னு சொல்லலாம். மகாபலி சக்கரவர்த்தி வந்து தேவகுலத்தை சார்ந்தவர், குருவுடைய அம்சம், வாமன ரூபேனா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரூபத்தில் பகவான் வந்து அவதரித்து அந்த சக்கரவர்த்தி வந்து பாத்தாள லோகத்திற்கு ராஜாவாக மாற்றி அமைச்சார். அந்த பாத்தாள லோகம் இப்போ வேற எங்கேயும் கிடையாது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஆஷ்லாண்டுன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல இருக்குது. லாங்கிட்யூட் லேட்டிடியூட் பிரகாரம் மொண்டேன் அஸ்ட்ராலஜியில் பார்க்கறச்சு இதுதான் இருக்குது. ஸோ இப்போ யாரெல்லாம் அவ்வளோ அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்காளோ அதெல்லாம் வந்து இப்போ அங்கே இருக்காங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஐதீகம், சயின்ஸ். ஆக்சுவலாக பார்த்துட்டுருக்கும் பொழுது சௌக்கியமாக இந்த ஒரு கொண்டாடி எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும்னு சொல்லி வேண்டி விரும்பி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு மாதம் ரொம்ப சூப்பரான ஒரு மாதம்னு சொல்லலாம். 5-6 பாயிண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நெகட்டிவாக இருக்குது. என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்க போகிறதுன்னு சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும், 2ஆம் குழந்தை பிறக்கும், புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, பங்குதாரர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். அப்பா மூலிமா, உங்கள் முன்னோர்கள் மூலிமா, உங்கள் பையன் மூலிமா நல்ல ஒரு கௌரவ பிராப்தம் ஏற்படும் சொல்லலாம்.
நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் வாங்குவீங்க. ட்ராவல்ஸ் வச்சு நடத்தின்றிருக்கிறவர்களுக்கெல்லாம் யூகமான காலகட்டங்கள். கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். நண்பர்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இளைய சகோதரன் சகோதரிகள் மூலிமா புதிய விஷயங்கள்லாம் நடக்கும். பல விஷயங்களில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஒரு படிக்கட்டில் ரெண்டு படிக்கட்டை தாண்டி போவீங்கன்னு சொல்லலாம். பணமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், கௌரவமும் இருக்கும். எதில் கவனமாக இருக்கணும்னா, குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். உங்கள் மாமாவுடைய உடல்நிலைகளில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், கவனம் தேவை. கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். டியூப்பில் குழந்தை ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நரம்பு மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வயர்ஸ்லலாம் கொஞ்சம் பழைய ஃபால்ட்டி வராங்கன்னா உடனடியாக மாற்றுறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடாதுங்கிற பட்சத்தில் கோகுலாஷ்டமி அன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு உதிரிப்பூவில் அர்ச்சனை பண்ணி, கோமயத்தினால் அபிஷேகம் பண்ணி, பஞ்சகவியத்தினால் அபிஷேகம் பண்ணி அதை நீங்கள் பானம் பண்ணலாம். கண்டிப்பாக எடுத்துக்கணும், உள்ளே எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது, நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும்னு சொல்லலாம். இதை மீறி ஒரு சில விஷயங்கள் கண்ட்ரோலில் வரணுன்னா, ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருத்தம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அஜக்ரீவ உபாஸ்மகேத் அப்படிங்கக்கூடிய இந்த சோஸ்திரத்தை 108 தடவை ஜபம் பண்ணுங்கள். சக்கரை பொங்கல் பண்ணி அஜக்ரீவருக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். நெகட்டிவான விஷயங்கள் நடக்காமல் இருக்கட்டும், மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லா விஷயங்களுமே பிரம்மாண்டமாக நடக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்த்தோம்னா 100% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 100% இருக்குது. மெயினாக கும்பராசி சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும். இரண்டாம் குழந்தைக்கான பிராப்தம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகிறது. புது பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். திடீர் வாய்ப்புகள் வந்தாலுமே கையில் எடுத்துக்க முடியலையான்னு ஃபீல் பண்ணுவீங்க, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாருங்கள். அவ்வளோ இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவத் திரோணகுள் வந்து ததாஸ்தோ. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.